வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வரேன் நான் சொல்லக்கூடிய பரிகாரம் சற்றே வித்தியாசமானது சற்றே மாறுபட்டது எதுவும் என்னால் அல்ல என்னுடைய குருவருளும் என்னுடைய அருளும் இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வருது ஒரு ரிசபலக்கண ஜாதகம் லக்கணத்திலே சனியும் செவ்வாயும் சேர்ந்த ஜாதகம் இந்த ஜாதகம் வந்த உடனே அவருக்கு ஐயா தொ அவர் சொல்லி முடியல ஒரு அரை மணி நேரம் சொல்லிட்டாரு தொழில் போராட்டம் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் ஒரு லைஃப்பில் ஒரு ஏற்றம் இறக்கம் முடியலை என்னால் சமாளிக்க முடியல ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு டூ இயர்ஸுக்கு முன்னாடி இந்த ஜாதகத்தை கொடுக்குறாரு ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா நீங்கள் வந்து இது வந்து ரிஷபங்கிறது காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் சிட்டியில் காஞ்சிபுரம் டவுனில் பஞ்சு பேட்டைக்கு பக்கத்தில் அதாவது ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு பக்கத்தில் பஞ்சு பக்கத்தில் அங்கனக்குள்ளேயே இபி ஈபி ஆஃபீஸ் இருக்குது அந்த இடத்துல இபி ஈபி எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸ் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஓண காந்தேஸ்வரர் கோவில் நல்லா கெட்டுக்கோங்க ஓண காந்தேஸ்வரர் கோவில் சனி செவ்வாய்ங்கிறது மேக்னட் சனி செவ்வாய்ங்கிறது காந்தம் சனிங்கிறது ஓணா சனி செவ்வாய் சேர்ந்தால் தொழில் போராட்டம் அப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஓண காந்தேஸ்வரர் கோவிலில் ஏர் சிங்கின்னு சொல்லக்கூடிய மூலிகையை வைத்து தொழிலுக்கான தொழில் நிவர்த்திக்கான தொழில் அபிவிருத்திக்கான யாகம் அங்கே பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய ஓண காந்தேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அர்ச்சனை பண்ணிக்கோங்க எது வேணாலும் பண்ணுங்கள் நீங்கள் அங்கே போய் காலை வச்சாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அதே மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சியம்மன் காஞ்சி வரராஜ பெருமாள் கோயில் இங்கெல்லாம் போய்க்கோங்க உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சு இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டில் இருக்காரு ஸோ இதுவே என்னுடைய பரிகாரம் சற்றே வித்தியாசமானது ஒருத்தருக்கு கொடுத்த பரிகாரம் ஒருத்தருக்கு வராது நான் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுப்பேன் அந்த ராசியினுடைய தன்மை எடுப்பேன் அந்த ராசி எந்த ஊருங்கிறத எடுப்பேன் இந்த சனி செவ்வாயை மற்ற கிரகங்கள் எது பார்க்குதுன்னு பார்ப்பேன் பஞ்சு பேட்டைக்கான கிரகம் இருக்குது பஞ்சு பஞ்சுக்கான கிரகம் இருக்குது செவ்வாய்தான் பேட்டை ஸோ இத்தனையும் எடுத்து இத்தனையும் நான் முடிவு பண்ணி தான் சொல்கிறேன் நான் போடுறது இங்கே ரெண்டு கிரகம் ஏன்னா அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்க ஜாதகத்தை போடக்கூடாது ஸோ அதனால் ரெண்டே ரெண்டு கிரகம் தான் இல்லை நான் யார் பேரும் நான் சொல்லலை டேட் ஆஃப் கூட போடலை ஸோ இந்த மாதிரி தான் நான் பரிகாரம் கொடுக்குறேன் நான் பரிகாரம் கொடுக்குறது சற்றே வித்தியாசமானது பரிகாரம் இதை செஞ்சு அவர் நல்லா இருக்கார் இன்னமும் அவர் அந்த ஓன காந்தேஸ்வரரை கெட்டியாக பிடித்து கொண்டார் அதாவது ஓணன் காந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ரிஷிமார்கள் ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து அதில் காந்தன் வந்து ரத்தத்தால் பூஜை பண்ணுறாரு ஓணன் வந்து சைவ பூஜை பண்ணுறாரு இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் ஈசன் காட்சி கொடுத்து அவங்களுக்கு அனுகிரகம் கொடுத்ததுனால ஓன பேர் செவ்வாய் சனி சேர்ந்தாலே மேக்னட்டு சனிதான் ஓணா ஸோ சனி செவ்வாய் காம்பினேஷனுக்கு உலகத்திலேயே கோயில் இல்லை அந்த ஓனகாந்த் ஓன காந்தேஸ்வரர் தான் அங்கே போகும் பொழுது அவங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்